ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது ஃப்ரைடே மார்னிங். எப்பவும் போல் ஒரு 9 மணிக்கெலாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோவில் என்னோட மார்னிங் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்தேன், தைராய்டு வந்து சேஞ்சஸ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றியான இன்ஃபர்மேஷன் தான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, தைராய்டுக்கு நீங்கள் என்ன ஃபுட் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ ஓவராலாக என்னோடய தைராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இது வந்து நீங்கள் யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க, உங்களோட தைராய்டு லெவலுக்கு தகுந்த மாதிரி உங்கள் டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணியிருக்காரோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறதா ரொம்ப நல்லது. எனக்கு வந்து ஹைப்போ தைராய்டிசம், இப்போ கொஞ்சம் மைல்டாக சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு உண்டான டெஸ்டெல்லாம் பண்ணியாச்சு. நீ நெக்ஸ்ட் வீக் வந்து கன்சல்ட்டிங் வந்து போகணும். நான் வந்து எப்போவுமே 4 மந்த்ஸ் ஒன்ஸ் அல்லது 5 மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு கன்சல்ட்டிங் வந்து போயிடுவேன். ரெகுலராக நான் வந்து இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி டேப்லெட்டும் ரெகுலராக மிஸ் பண்ணாமல் எடுத்துகிட்ருக்கேன். ஒரு நாள் 2 நாள் அந்த மாதிரி வந்து மிஸ் ஆகிடும். ஸோ அது வந்து பரவாயில்ல, டாக்டர் வந்து அது பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கண்டினியூவாக வந்து வாரக்கணக்கில் மாதக்கணக்கிலாம் வந்து டேப்லெட்டை விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஹார்மோன் லெவல் வந்து நமக்கு அதாவது பேலன்ஸாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு வந்து மாறணும். அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து அதை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா, லாங் டேர்முக்கு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்து தைராய்டு லெவலை நார்மலாகவே வச்சுக்க முடியும், டேப்லெட் இல்லாமலேயே வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து இப்போ வந்து எனக்கு அந்த மாதிரி ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும், ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறது வந்து இப்போ வந்து முடியாது. ஏன் அப்படின்னா, பசங்களுக்கு வந்து நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்களுக்கு டைம் வந்து ஒதுக்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் வந்து சின்ன பசங்களாக இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது, எனக்கான டைம் வந்து கிடைக்கல. ஸோ ஃப்யூச்சரில் வந்து பசங்கள்லாம் வந்து பெரிய பசங்க ஆகிட்டாங்க, அவங்களோட தேவைகளை அவங்களே வந்து பூர்த்தி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் நமக்கு மைண்ட் வந்து ஃப்ரீ ஆகிடும், வேலையும் கம்மியாகும். ஸோ அந்த டைமில் வந்து நல்ல ஸ்ட்ரிக்டாக ஸ்ட்ராங்காக நிறையா விஷயங்களை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன். ஸோ அந்த எந்த அளவுக்கு வந்து பாசிபிளாக இருக்கும், பண்ண முடியுமா முடியாதான்னு தெரில, ஆனால் கண்டிப்பாக வந்து பண்ணணும்னு தான் நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன். லாங் டேர்முக்கு லைஃப் லாங் அதே வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தான் வந்து டிசைட் பண்ணியிருக்கேன். டாக்டர் சொன்னது என்னென்னா, அவுட் சைடு ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெட் மீட் வந்து சாப்பிடக்கூடாது, அளவுக்கு அதிகமான பட்டர் கீ இதெல்லாம் வந்து சேர்த்துக்கூடாது, அளவோடு சேர்த்துக்கலாம், அளவுக்கு அதிகமாக சேர்க்கக்கூடாது. ப்ரொக்கோலி, காலிஃப்ளவர், ஸ்ட்ராபெரி, ஸ்ப்ரவுட்ஸு, டர்னிப்பு, அதுக்கப்புறம் பேரிக்காய், காலிஃப்ளவர் இதெல்லாம் வந்து பச்சையாக சேர்க்கக்கூடாது. கேபேஜ் இதெல்லாம் வந்து பச்சையாக சேர்க்காமல் வேக வச்சு கொஞ்சமான அளவு சாப்பிட்லாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹோல் மில்க்கு, ஹெவி க்ரீமு, அதுக்கப்புறமா சோய் மில்க், சோய் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. நல்லா ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க, நல்லா கீரை, அதுக்கப்புறமா நான்வெஜ்ஜில் வந்து நீங்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம், ரெட் மீட்டை தவிர எக்கு, மஷ்ரூம், ப்ரோட்டீனுக்காக பீன்ஸு, நட்ஸு இதெல்லாமே சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து என்னென்ன இதில் வந்து சேர்த்துக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து பியூர் வெஜ். ஸோ அதனால் வந்து நான்வெஜ் எதுவுமே நான் வந்து சாப்பிட மாட்டேன். அதுக்காக எனக்கு நிறையா வந்து டிஃபிஷியன்சி இருக்கும். ஒரு சில டைம் வந்து டாக்டர் வந்து இருக்கிற கண்டிஷனை பொறுத்து சப்ளிமெண்ட் வந்து கொடுப்பாங்க, அயன் டேப்லெட் கொடுப்பாங்க, அதுக்கப்புறமா கால்சியம் சிரப்பு டேப்லெட் அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. அது கண்டிஷனை பொறுத்து அந்த மாதிரி கொடுப்பாங்க. டைரி ப்ராடக்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபெர்மெண்டட் டைரி ப்ராடக்ட்ஸ் வந்து எடுத்துக்க சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த யாகுல்ட்டு, அதுக்கப்புறமா யோகர்ட், கர்டு வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து கர்டு வந்து டைரெக்டாக சேர்த்துக்க மாட்டேன், அதனால் தயிர் சாதம், அதுக்கப்புறம் தயிர் பச்சடி, தயிர் குழம்பு இந்த மாதிரி வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்ருக்கேன். மஷ்ரூம் வந்து கண்டிப்பாக நான் வீக்லி 2 டைம்ஸ் வந்து நான் சேர்த்துப்பேன். கீரை வந்து 1 டைம் வந்து சேர்த்துப்பேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறமா புதினா இருக்குது இல்லையா, அதை வந்து கொத்தமல்லி தழை அப்படின்னா ரெகுலரான சாம்பார் ரசம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி வந்து சேர்த்துப்பேன், நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதில் வந்து மிக்ஸ் பண்ணிப்பேன். ஸோ அதுவும் வந்து நமக்கு கீரை வந்து ஆட் ஆகுது இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து சேர்த்துப்பேன். ஸோ இதெல்லாம் தான். அது மட்டும் இல்லாமல் அவுட் சைடு ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நல்லா வந்து தூங்கணும், நல்ல ரெஸ்ட் தேவை, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு லைஃப் ஸ்டைல் வேணும், ஃபைபர் ரிச் ஃபுட்டை எடுத்துக்கோங்க, இந்த மாதிரியெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க.
பட் ஃப்யூச்சரில் தான் இதெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். இப்போல்லாம் சின்ன விஷயம், ஏதாவது ஒரு விஷயத்தை பழக்கத்துக்கு கொண்டு வரதுனாவே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஒரு 10 நாள் ஃபாலோ பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண முடியறதில்ல. ஸோ அதனால் கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயானதுக்கப்புறமா ரொம்ப ஸ்ட்ராங்காக கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அது ஃப்யூச்சரில் எப்படி நடக்குது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ப்ரெக்னென்சி டைமில் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்ன வரைக்கும் பீரியட்ஸில் வந்து எந்த ப்ராப்ளமும் வந்து வந்ததில்லை. ஸோ கண்டினியூவாக வந்து நான் வந்து டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கனால டாக்டரோட அட்வைஸ் கேட்டு அதுவரை முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா சேனலுக்கு சப்ஸ்கிரைப்